ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ வந்துட்டு இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா போட போகிறோம். நிறைய வீடியோஸ் வந்துட்டு நம்ம ஒரு கோர்ஸ் பற்றியான காலேஜஸ் பற்றி தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா சமீப காலங்களில் போட்டுக்கிட்டு இருந்தோம் ஒரு கோர்ஸு. இதை வந்துட்டு எந்த காலேஜஸில் படிக்கலாம், எது பெஸ்ட்டான காலேஜஸ் அப்படின்னு என்ன செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா பார்த்துட்ருந்தோம். பட் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம். என்ன அப்படின்னா, ஒரு கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ், ஃபுல் டீட்டெயில் என்ன செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா போட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ அதை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு கோர்ஸோடைய டீட்டெயில் தான் வந்துட்டு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒரு வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு வந்துட்டு பிஎஸ்சி அனிமேஷன் அண்ட் மல்டிமீடியா பற்றியான டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு என்ன செஞ்சுருந்தாங்கன்னா போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு காகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ நிறைய நம்ம அந்த மாதிரி வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருந்தோம், ஒரு சப்ஜெக்டை பற்றியான டீட்டெயில்ஸு, அதோடய ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ், ஃபீஸு, சேலரி, இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சுட்ருந்தோம்னா போட்டுக்கிட்டு இருந்தோம். இடையில விட்டுட்டோம், பெஸ்ட்டு காலேஜஸ் வந்து நிறைய போட்டுக்கிட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த பிஎஸ்சி அனிமேஷன் அண்ட் மல்டிமீடியா, ஸோ இந்த கோர்ஸோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ அதை கட்டாயமாக பார்க்கலாம் வாங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிஎஸ்சி அனிமேஷன் அண்ட் மல்டிமீடியா, ஸோ இந்த கோர்ஸை கேட்டாலுமே உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும், இது ஃபுல் அண்ட் ஃபுல் எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனிமேஷன் அண்டு மல்டிமீடியா. அனிமேஷன் அண்டு மல்டிமீடியா அப்படின்னு எடுத்துக்கும் போது விஎஃப்எக்ஸ், கிராஃபிக் டிசைன், ஸோ இதுதான் நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா படிச்சிருப்போம். அனிமேஷன் அப்படின்னு எடுத்துக்கும் போது 2D 3D இந்த மாதிரியான ஒரு டைமென்ஷன், இந்த டெஃபனேஷன், இதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க அப்படின்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதை எப்படி வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா மேக் பண்ணுறாங்க, இந்த 2D இருக்கட்டும், 3D இருக்கட்டும், 4D இருக்கட்டும், 4K இருக்கட்டும், இந்த கிராஃபிக் டிசைனாக இருக்கட்டும், இந்த அனிமேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி மேக்கப் பண்ணுறாங்க, இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இதை பற்றியான படிக்கிற படிப்பு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அனிமேஷன் அண்டு அதுக்கப்புறம் மல்டி மீடியா. ஸோ இதோடைய முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் டெக்னாலஜிஸ் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இன்று 2D அண்டு 3D டைமென்ஷனில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா விஎஃப்எக்ஸ், அதுக்கப்புறம் டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் டெக்னிக்ஸு, அப்புறம் டிஜிட்டல் ஃபிலிம் ப்ரொடியூசிங் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி முழுக்க முழுக்க வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டெக்னாலஜி ஓரியன்டாக. இப்போ இந்த டெக்னாலஜி இல்லாத இடமே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சினி ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆடாக இருக்கட்டும், ஒரு சீரியலாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மல்டிமீடியாவாக இருக்கட்டும், அதில் வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்னும் எதை விதமான சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், மல்டிமீடியாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே என்னது தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் அப்படிங்கிறது கட்டாயமாக தேவைப்படுது. ஸோ இதை பற்றியான முழுக்க முழுக்க டாப் டு பாட்டம் படிக்கிற படிப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷன் அண்டு மல்டிமீடியா. இது வந்துட்டு நமக்கு யூஜி கோர்ஸாக வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு ஸ்டடீஸு, ஸ்பெஷல் விஷுவல் எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட், சாஃப்ட்வேர் டெக்னாலஜி, இது எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டடீஸ்லாம் வந்துட்டு சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மல்டிமீடியா கிராஃபிக்ஸ், அப்புறம் அனிமேஷன் டெக்னிக்ஸ், ஸோ வெப் மீடியா, கேம் அண்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த இது வந்துட்டு எப்படி வந்துட்டு இன்வால்வ் ஆகுது, இதை எப்படி நம்ம வந்துட்டு சொல்லித்தராங்க, அதுக்கப்புறம் இதிலிருந்து நம்ம என்ன மாதிரியான இதை யூஸ் பண்ணிக்கிறோம், டெக்னாலஜிஸ் என்னென்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த அனிமேஷன் அண்ட் மல்டிமீடியாவில் வந்துட்டு நம்ம என்ன செஞ்சிடலான்னா படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சரி இந்த அனிமேஷன் இது பார்த்திங்கன்னா செம்ம ட்ரெண்டியான ஒரு ஃபீல்டு. ஸோ இந்த ஃபீல்டு உள்ளே போகிறதுக்கான அந்த என்ட்ரி, அந்த என்ட்ரி கேட் எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுருக்கணும். 12th எந்த ஸ்ட்ரீம்னாலும் என்ன செஞ்சுருக்கலாம் எடுத்து படிச்சிருக்கலாம். இன்னும் ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்மிஷன் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு மெரிட் பேஸ்டான அட்மிஷன் இருக்குது, என்ட்ரன்ஸ் பேஸ்டான அட்மிஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு, அட்மிஷன் ப்ராசஸும் பார்த்திங்க அப்படின்னா சொல்லியாச்சு, இதுக்கான ஜாப் ரோல் என்ன. ஸோ இது ஜாப் ரோல் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வந்துட்டு பெரிய நிறைய டெக்னாலஜிக்கலாக டெவலப் ஆகிருக்கக்கூடிய காலேஜஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதை படிக்கலாம். ஸோ இதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கும் போது பர்டிகுலராக இல்லாட்டாலும் ஒரு ஆவரேஜான ஃபீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 lakh இருந்து ஆரம்பித்து 5 lakh வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸுக்கான
அந்த ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா டெக்னாலஜி ஓரியன்ட் நிறைய டெக்னாலஜிஸ் நமக்கு வந்துட்டு சொல்லி தருவாங்க. ஸோ அப்படிங்கும்போது நிறைய ஃபீஸ் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதோடைய ஜாப் ரோல் இது முடிச்சதுக்கு அப்புறம் மாதிரியான அந்த ஜாப் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப் டிசைனர், ஆர்ட் டிரெக்டரு, கிராஃபிக் டிசைனரு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, அனிமேஷனு, கிராஃபிக் ஆர்டிஸ்ட்டு, கேம் டிசைனரு, ஸோ இந்த மாதிரியான ஜாப் அந்த ப்ரொஃபைல் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா டெக்னாலஜி ஓரியன்ட் நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஜாப்ஸ் வந்துட்டு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது. ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, சினி இண்டஸ்ட்ரி இதுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. ஏன்னா சினி இண்டஸ்ட்ரீஸ் இப்போ நிறைய பார்த்தீங்க அப்படின்னா விஎஃப்எக்ஸில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் அண்டு மல்டிமீடியா அப்படின்ற ஸ்டடிஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரெக்யூர்மெண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியாச்சு, சினி இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பெரிய வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெப் டிசைனர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், மல்டிமீடியா, சோஷியல் மீடியா இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஜாப் ரெக்ரூட்டர்ஸ் இருக்காங்க. சரிங்களா, சேலரி பேக்கேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது மினிமமாக வந்துட்டு ஆவரேஜாக வந்துட்டு 25,000லேருந்து ஆரம்பித்து லாக்ஸ் கணக்கில் வந்துட்டு அந்த வேலை அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் ஆர்வம் இருக்குது, டெக்னாலஜிக்கலாக ஆர்வம் இருக்குது, டிசைனில் ஆர்வமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி அனிமேஷன் அண்டு மல்டிமீடியா வீடியோஸோடைய டீட்டெயில்ஸ். ஸோ வேறு ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். கட்டாயமாக வந்துட்டு துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதையும் நீங்கள் என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மேலும் தகவல்களுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் நீங்கள் என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் இன்னும் சில தகவல்கள் கட்டாயமாக வந்துட்டு எஜுகேஷன் ரிலேட்டடான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸோடு வரேன். அது வரைக்கும் நன்றி.